வணக்கம். இன்றைய தேதி 2/8/2020, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் போராடம், இன்றைய சிதி சதுர்த்தசி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எண் ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம், கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண் ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம். சந்திரன் புதன் இணை பெற்று நாளாக இன்றைக்கு அமைகின்றன. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பூராடம், சுக்கிரன் நட்சத்திரம், ஆடி 18 செவ்வாயோட நட்சத்திரம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் சந்திரன் புதன் இணைவு பெற்ற ஒரு நாள். மெஜாரிட்டி பார்க்கும்போது சந்திரன் புதன் இணைவு பெற்ற ஒரு நாள், அதனால் அமைதியான மனநிலையை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கும். அறிவை வளர்த்து கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கு இருக்கும். ஏற்றம் இறக்கம், வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமைகின்றது. இன்றைய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில் ராகுவும் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன். கடக லக்னத்தில் தான் ஆடி மாதம் பிறக்குது. கடகத்தில் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம் பெற்ற ஒரு நாளாக இது அமைகின்றது. தனுசில் கேது குரு, மகரத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய். இந்த நிலையில் தான் இன்றைய கிரக நிலை அமைகின்றது. இன்றைய கிரக நிலையை கொண்டு அனைத்து ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு அனுகூலமான ஒரு நாள், சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நாள். தாங்கள் ஏற்கனவே செய்து வைத்திருந்த பலன்களுக்கு இன்றைக்கு ஒரு அனுகூலம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. ரிஷப ராசி நேயர்களுக்கு மனக்கசப்பு, சங்கடம், சிக்கல்கள் இருந்து வந்த நிலையில் அந்த சிக்கல் தீர்ந்து ஒரு புது வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கின்றது. மிதுன ராசி நேயர்களுக்கு வர்த்தகம் சீராகும், கணவன் மனைவி உறவு நல்ல நிலையிலே இருக்கும், தந்தையார் வழியில் இருந்த சிக்கல் தீரும். கடகராசி நேயர்களுக்கு எதிரி, பகை, நோய் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று உங்களை பாதிக்க இருப்பதால் நிதானத்துடன் செயல்படுங்கள். எதுலேயும் எந்த வேலையிலும் அவசரப்படாதீங்க, டென்ஷனை வந்து குறைச்சிக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கேளிக்கை, நாட்டம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும். புத்திரவர்கள் வழியில் லாபம், புத்திரர்களால் நல்ல செய்தி கிடைக்கும், புத்திரர்களுக்காக சுப செலவுகளை செய்வீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள், வீடு வாங்குவது பற்றிய ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலங்கும். வாகனத்தை பழைய வாகனம் வைத்திருப்பவர்கள் புதிய வாகனம் வாங்கலாமா என்று யோசனை செய்வார்கள். தாயார் வழியில் உடல்நிலை சீராகும். துளாராசி நேயர்களுக்கு சகோதரர்களுடன் நல்ல உறவு இருக்கும். சகோதரர்களுடன் ஏற்கனவே இருந்து வந்த பகைமை நீங்கி ஓரளவுக்கு உறவு நிலையில் மேலோங்கும். தைரியத்துடன் போரிடவும் வேண்டும் என்ற ஒரு துணிச்சல் இன்றைக்கு அவர்களிடமும் காணப்படும். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இன்றைக்கு இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு வரவு வருமானம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வராத வருமானம், வரவேண்டிய வருமானம் எல்லாம் வந்து இன்றைக்கி கைகூடும். குடும்பத்தில் நிலவி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அமைதி நிலவும். நல்ல செயல்களை செய்யலாம் என்று திட்டம் தீட்டுவார்கள். எதிர்காலத்திற்கு உண்டான பலன்களுக்கு இன்று ஒரு முடிவு செய்வீர்கள். தனுசு ராசி நேயர்கள் டென்ஷனாக வளைஞ்சிட்டு இருக்கீங்க, டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்ற யோசனை உங்களுக்கு தோணும். மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல், வீண் செலவு, அதனால் வந்து உடல் உபாதைகள் ஏற்படலாம். உங்களை அலைச்சலை வந்து குறைச்சிக்கோங்க. முடிந்தவரை சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக காரியங்களை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கும்பராசி நேயர்களுக்கு எண்ணியதெல்லாம் நிறைவேறும், தொட்டதெல்லாம் பொன்னாகும்,
நீங்கள் சிந்தித்து செயல்படாத காரியம் கூட இன்னைக்கு நடக்கும். மீன ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலை நிமித்தமான இருந்த தடங்கள் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.